வணக்கம், வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் வாங்க. அடிப்படை ஜோதிட பகுதி 57. உபஜய ஸ்தானம் பற்றி சில செய்திகளை சொல்லிவிட்டு ஆபோக்குளியம் பற்றி பேசலாம் என நினைக்கிறேன். நோட்டு பேனா தயாரா இருக்கா? முழு கவனம் பதிவில் இருக்கா? சரி, வாங்க பதிவுக்குள்ள போகலாம். கடந்த இரு பதிவுகளாகவே உபஜய ஸ்தானம் பற்றி தான் பேசினோம். உபஜயம் என்பது எந்தெந்த வீடு என்ன மறுபடியும் கேட்கிறேன்னு நினைக்கக்கூடாது. பாடத்தை நினைவூட்டத்தான். 3, 6, 10, 11, இந்த நான்கும் உபஜயம், சரியா? இதில் 6 இடம் மட்டும் மோசமானது. இந்த வீட்டுக்குரிய கிரகம் எங்கே இருந்தாலும் இடைஞ்சல், இடையூறு, பிரச்சனை. 6 இடத்திற்கு எந்த கிரகம் போனாலும் இருந்தாலும் சிக்கல், தொல்லை, நிம்மதி இழப்பு தான் வரும். அதனால் 6 இடம் தவிர்த்து மற்ற இடங்கள் நலந்தரும் வளந்தரும் என்பதை புரிந்து கொண்டோம், சரியா? பாவங்களை பற்றி பேசும்பொழுது இன்னும் விளக்கமாக ஏன் தொல்லை, எதனால் தொல்லை, எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வெடிக்கும், யாரால் நல்லதொல்ல ஆரம்பமாகும், இப்படி விளக்கமாக தெளிவாக சொல்லுவேன். இப்போ 6 இடம் மோசம்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். உபஜய ஸ்தானங்களில் 10ம் 11ம் எப்போதுமே சுபஸ்தானங்கள். இதில் 3 இடம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இப்போது நோட்டை எடுத்து குறிச்சிக்கோங்க. 3 இடத்தில் குரு இருந்தார்னு வச்சுக்கோங்க. ஜாதகர் கஞ்சன். அவர்கிட்ட இருந்து காசு பணம் வாங்குறது கஷ்டம். குடும்பத்தாரும் கூட சரியான செலவுகளை சொல்லி சரியான கணக்கு வழக்குகளை ஒப்படைச்சா மட்டும்தான் பணத்தை வாங்க முடியும். அவசியமில்லாத செலவுகளை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி 3 இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் கஞ்ச, ஆனால் தனக்குத்தானே நிறைய செலவு செய்துக்குவார். தனக்கு வேண்டியவங்களுக்கு செலவு செய்வார். ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறான், நண்பர் வர்றார். டீ சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது அவரோடு இன்னொருத்தரும் வந்திருக்கிறார். அவரும் டீ சாப்பிட்றாருனா நண்பருக்கு காசு கொடுக்க 3 இட சுக்கரக்காரர் தயார். கூட வந்தவர் யாருன்னு தெரியல. அவருக்கு எதுக்கு நாம் காசு கொடுக்கணும் என்கிற எண்ணம் வரும். கடைசியில் 3 இட சுக்கரக்காரருக்கு வந்த நண்பரே சேர்த்து காசு கொடுக்குற மாதிரி ஆகிடும். தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு செலவு செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு பிடிபடணுங்கிறதுக்காக தான் இந்த உபமானம், சரியா? சிக்கன குணம் இருக்குமே தவிர குற்றம் குறைவுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. புதன், சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி யார் இருந்தாலும் தப்பு இல்லை. செவ்வாய் இருந்தால் தப்புன்னு ஜோதிட விதி சொல்லுது. என்ன தப்பு? சகோதர உறவு முறை சரியாக இருக்காது. புரிதல் அற்றவர்களாக இருப்பாங்க. காரண காரியங்களோடு அந்த உறவு நின்று போயிடும். அதாவது வளர்ந்த பிறகு ஏதாவது நல்லது கெட்டதுன்னா மட்டும் அண்ணன் தம்பி பாசம் வரும். மற்றபடி பெருசாக ஒன்றுமில்லை என்பது விதி. 3 இடத்தில் செவ்வாய் இருந்தால் மட்டுமல்ல, செவ்வாய் நீச்சமானாலும் சகோதர உறவு சரியாக வர்றதில்லை. கவனிக்கணும், 3 செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் நீச்சமானாலும் சகோதர உறவு நல்ல நிலையில் பராமரிக்கப்படணும்னா 11 இடத்ததிபதி நல்லா இருந்தால் சகோதர உறவு ஓகே தான். சரி, அடுத்து ஆபோக்குளிய ஸ்தானங்களுக்கு வருவோம். ஆபோக்குளியம் என்ற பிரிவில் 3, 12 வருது. அதாவது 3 வீடு, 12 வீடு. இதுவரை யாரும் ஆபோக்குளியம் பற்றி அதிகம் பேசினதா தெரியல. கேந்திரம், திரிகோணம், பணபுரம், உபஜயம், ஆபோக்குளியம், மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்களே தவிர ஆபோக்குளியம்னா இது, இது என்ன பலனை தரும்னு பெரிய விளக்கங்கள் எதுவும் இல்லை. ஏன், என்ன காரணம் தெரியலை. நாம் அதை பேசலாம். மனிதன் பாதி, மிருகம் பாதி, கலந்து செய்த கலவை என்னான்னு வசனம் வருது இல்லையா? அதுபோல தான் இந்த 3, 12 நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்க. யார் இருந்தால் நல்லது, யார் இருந்தால் கெட்டது என்பதில் தான் வேறுபாடு இருக்குது. 3 இடத்துக்கு காரக கிரகம் செவ்வாய். ஏன் செவ்வாய் வருது? சகோதர ஸ்தானமாக வர்றதுனால. ஆபோக்களியத்தில் 12 வீட்டுக்கென காரக கிரகம் யாரும் இல்லை. ஆனாலும் சனி அந்த பொறுப்பை ஏற்பார். என்ன காரணம் தெரியுமா? அது விரயஸ்தானம். சனி சேர்க்கிற கிரகம் இல்லை, செலவழிக்கிற கிரகம். ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் கடன், நோய், எதிரி, வழக்கு போன்றவற்றுக்கு காரண கிரகங்கள். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரியா? இப்போது பெரும்பாலான பேருக்கு கடன் இருக்கும். வாங்கினதும் தெரியாமல்
கொடுத்ததும் தெரியாம காது காது வச்ச மாதிரி கடனை கொடுத்து முடிக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் கடனை வாங்குவாங்க, திருப்பி கொடுக்காம ஒன்னால் முடிஞ்சதை பாருன்னு சொல்லிட்டு தென்னாவிட்டா இருப்பாங்க. இன்னும் சில பேர் கடனுக்காக வட்டி மேல் வட்டி கட்டி தனக்குன்னு எதுவுமே செய்து கொள்ள முடியாம தவிப்பாங்க. இதுல ஒரு பகுதி இருக்கு, 10 லட்சம் கடன் இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. கடன் இருக்குங்கிற வருத்தமோ கடனால் கஷ்டப்படுற மாதிரியான வாழ்க்கை முறையோ இருக்காது, சமஜாலியா இருப்பாங்க. இப்படி மாறுபட்ட குணமுள்ள மனிதர்களை தீர்மானிக்கிற பொறுப்பு ஆபோக்லி ஸ்தானத்திற்கு வருது. கவனமா கேளுங்க, ஒருவரின் தனிப்பட்ட பணப்பழக்கம், வரவு செலவு, கையிருப்பு இவற்றை சொல்வது 2ஆம் இடம், அது தனஸ்தானம். அந்த 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 3ஆம் இடம் கடனால் அளவுக்கு அதிகமான துன்பங்களை சந்திக்க காரணமா மாறுது. அதாவது 3ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி இருந்து இன்னொரு ஆம்போக்கிளி ஸ்தானமான 12, 2, 10, 11ஆம் அதிபதிகளில் யாராவது ஒருவர் இருந்தால் கடன் தொல்லைகளில் சிக்க வைத்துவிடும். ஏக காலத்தில் 2, 3, 12 6, 8, 12ஆம் அதிபதிகள் இருந்தால் புதை மணல்ல சிங்கின மாதிரி அதிலிருந்து மீள முடியாம போயிடும். 3ஆம் இடத்தில் 3ஆம் அதிபதி இருக்கும் பொழுது 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி 12ல் இருந்தாலும் 2ல் இருந்தாலும் தாழ முடியாத கடன் தொல்லை வரும். லக்னம் லக்னாதிபதியோடு 6ஆம் அதிபதி தொடர்பு பெறும்பொழுது 3ல் ராகு, கேது, சனி போன்ற பாவ கிரகங்கள் இருந்தாலும் தவறான செயலால் கடன் தொல்லை ஏற்படும். கடனுக்காக தற்கொலை செய்துகிறவங்க, ஊரை விட்டே ஓடுறவங்க, தலைமறைவாகிறவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்பு வரும். இந்த அமைப்பை பார்த்தாலே நம்மால் முடிந்த உதவி, ஐயா உங்க ஜாதகப்படி கடன் வாங்கக்கூடாதுன்னு இருக்கு, மீறி கடன் வாங்கினால் கட்டவே முடியாதுன்னு சொல்லி முடிந்த அளவு எச்சரிக்கை செய்யணும். எந்த பாவர்கள் தொடர்பும் இல்லாத நிலை இருந்தால் ஆபோக்குலே ஸ்தானமான 12ஆம் இடம் பெரிய பாதிப்புகளை தராது. இதை பற்றி விரிவான விளக்கங்களை அடுத்த மறைவுசான பகுதியில் பேசலாம். குருதட்சணை அனுப்பிட்டீங்களா? அனுப்பலன்னா அனுப்புவதற்குரிய வங்கி கணக்கு விவரம் இந்த வீடியோவிற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இனி குருதட்சணை அளித்தவர்கள் பட்டியல். திரு ராஜேஷ் கோபால், சென்னை, ₹501. திரு எம் புவனேஸ்வரன், எம்ஏ, பிஹெச்டி, எம்பிஏ, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், கேஎஸ்ஆர் காலேஜ், திருச்செங்கோடு, ₹201. எஸ் முகுந்தராஜன், மேடவாக்கம், சென்னை, ₹201. மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.